ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எல் த்ரீ அகாடமி இந்த காணொலியில் கிளாஸ் டென் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் ப்ராப்ளம் நம்பர் ஃபோரை நம்ம பார்ப்போம் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஃப்ரம் தூட் ஃபுட் ஆஃப் த அபார்ட்மெண்ட் இஸ் சிக்ஸ்டி டிகிரி சிம்பிள் இந்த இடத்துல ஒரு டவர் இருக்குது ரைட் இந்த இடத்துல ஒரு டவர் ஐ மீன் இங்கே ஒரு டவர் இருக்குது இந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ரைட் அவங்க என்ன சொல்கிறாங்க த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட் அதாவது அப்பார்ட்மெண்டினுடைய பாட்டம் வந்து டாப் அப்பார்ட்மெண்டினுடைய பாட்டம்லருந்து செல்ஃபன் டவர்னுடைய டாப்பை பார்க்கும்போது அதனால் உருவான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தம்னா அறுவ அறுபது டிகிரி இந்த கோணம் அறுபது அறுபது டிகிரின்னா அறுபது டிகிரி கோணத்தில் டாப்பை டவராக பார்க்குறாங்க அதே மாதிரி

முப்பது டிகிரி கோணத்தை பார்க்குறாங்க இஃப் த ஹைட் ஆஃப் த இஸ் ஃபிஃப்டி மீட்டர் ஃபைன் த த ஹைட் ஆஃப் செல்ஃபோன் டவர் அதாவது இந்த அபார்ட்மெண்ட் ஐம்பது மீட்டராக இருந்துச்சுன்னா இந்த அப்போ செல்ஃபோன் டவருடைய முழு ஹைட் என்னன்னு கேட்குறாங்க இந்த ஹைட்டை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ரைட் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அக்கார்டிங் டு த ரேடியேஷன் கண்ட்ரோல்னா த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் अब स्टेट इफ़ द आइट अब द अबव मेंशन्ड सेलफोन टावर मीट्स रेडिएशन नाम संदाह ரேடியேஷன் கண்ட்ரோல் நாம்ஸனுடைய கருத்துப்படி அவங்களுடைய ரோல் படி ஒரு செல்ஃபோன் டவரனுடைய ஹைட்டு நூற்றி இருபது மீட்டர் இருந்துச்சுன்னா ரேடியேஷன் கண்ட்ரோல் நாம் வந்து அதை மீட் பண்ணும் இப்போ நாம் கண்டுபிடிக்கிற அந்த ஹைட் வந்து ரேடியேஷன் கண்ட்ரோல் நாமுக்கு உபயோக தான் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரைட் இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் லெட் அஸ் டேக் ஒயிட் கலர் தட் இஸ் பெட்டர் ஒயிட் கலர் இப்போது த ஹோல்ஸ் நிறைய ட்ரையாங்குளாக ஃபார்ம் ஆச்சு வி கேன் கிவ் அ நேம் ஏபிசிடிஇ ஸோ மொதல் விஷயம் என்ன பண்ணோம்னா இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த செல்போனவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் லேட்டஸ்ட் கால் லேட்டஸ்ட் எக்ஸ் அதுக்கு நம்ம ட்ரையாங்கல் ஏபிசி எடுத்துப்போம் ட்ரையாங்கல் ஏபிசி டேன் திட்டா இஸ்இக்குவல் டு ஆப்போசிட் பை அஜஸ் டேன் அறுபது டிகிரி இல்லையா ஸோ டேன் சாரி முப்பது டிகிரி ஸோ இது முப்பது டிகிரின்னா இதுவும் முப்பது டிகிரியாக தானே இருக்க முடியும் டேன் முப்பது கேட்கும் ஆப்போசிட்டா ஐம்பது மீட்டர் பை எக்ஸ் ஒன் பை ரூ த்ரீ டேன் முப்பது டிகிரி நமக்கு தெரியும் ஒன் பை ரூட் த்ரீ ஐம்பது மீட்டர் டிவைடட் பை எக்ஸ் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தானே வேணும் எக்ஸ்க்கு ஜஸ்ட் கிராஸ் மெட்டிபிளியா ஐம்பது ரூட் மூணு மீட்டர் ஸோ வி ஹவ் ஃபோன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பார்ட்மெண்ட் அண்ட் த செல்ஃபோன் டவர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த செல்ஃபோன் டவருனுடைய ஹைட்டை நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஹைட்டு ஐம்பது மீட்டர்னால் இதுவும் ஐம்பது மீட்டர் தான் அதாவது இந்த செல்ஃபோன் டவரனுடைய பாதி ஹைட்டு ஐம்பது மீட்டர் ஸோ நம்ம செல்ஃபோன் டவரனுடைய பாதி ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம் மீதி ஹைட்டு தான் மேலே இருக்கிற ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா லேட்டஸ்ட் கால் லிட்டஸ் ஹெச் ஒன் ரைட் அந்த ஹெச் ஒன்னை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம் இந்த ஹைட்டையும் இந்த ஹைட்டையும் கூட்டிடுவோம் சிம்பிள் அதே மாதிரி தான் டேன் தான் எடுக்க போகிறோம் டேன் திட்ட இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ட்ரையாங்கிள் பிசிஇ எடுத்துப்போம் ஃப்ரம் ட்ரையாங்கிள் b c e period triangle opposite by adjacent tan tan இந்த கோனத்து மதிப்பு மதிப்போ 60 degree is equal to opposite Or, 50 meter plus h1 Illya. 50 meter plus h1 இந்த 2 아이ல்லுக்கிறு c plus dc divided by adjacent x x already நாம் கண்டுப்படிச்சிருக்கும்லையா 50, 50 root, c d மூணு மீட்டர் ஸோ டேன் சிக்ஸ்டியோட மதிப்பு நமக்கு தெரியும் ரூட் மூணு ஐம்பது மீட்டர் பிளஸ் ஹெச் டிவைடட் பை ஃபிஃப்டி ரூ த்ரீ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிளை ஐம்பது ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது மீட்டர் பிளஸ் ஹெச் நமக்கு என்ன தேவை இப்போது ஐம்பது இன்ட்டு ரூட் மூணு இன்ட்டு மூணு மூணு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது மீட்டர் பிளஸ் ஹெச் ஒன் ஸோ இது வந்து ஹெச் ஒன் சாரி ஹெச் ஒன் இப்போ நமக்கு என்ன தேவை ஹெச் ஒன் மட்டும் தானே தேவை ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது மீட்டர் ஐம்பது இன்ட்டு மூணு நூற்றி ஐம்பது மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது பிளஸ் ஹெச் ஒன் இப்போ ஹெச் ஒன்று தானே வேணும் ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது ம நூற்றி ஐம்பது மைனஸ் ஐம்பது மீட்டர் ஸோ இது இங்கே வந்துடும் ஸோ ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மீட்டர் சாரி ஹண்ட்ரட் மீட்டர் இல்லையா இப்போ நம்ம இந்த ஹெச் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ஹண்ட்ரட் மீட்டர் இப்போ நமக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்னுடைய முழு மூலாய்ட்டு தான் இப்போ கேட்கணும் ஐம்பது மீட்டர் ப்ளஸ் ஹெச் ஒன் நமக்கு தெரியும் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன் பிளஸ் ஐம்பது மீட்டர் ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நூறு மீட்டர் ப்ளஸ் ஐம்பது சாரி இது வந்து ஐம்பது மீட்டர் இல்லையா ஐம்பது மீட்டர் இது வந்து ஹெச் ஒன் வந்து ஐம்பது ஹெச் ஒன் வந்து நூறு மீதி ஐம்பது ஹெச் இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது மீட்டர் ஸோ அக்கார்டிங் டு ரேடியேஷன் கண்ட்ரோல் நாம் நூற்றி இருபது மீட்டர் இருந்தால் ரேடியேஷன் அட்டன் பண்ணும் இது வந்து நூற்றி ஐம்பது இருக்கும் ஸோ எஸ் இட் கேன் அட்டைன் ரேடியேஷன் நாம் தேங்க்யூ வெல்கம்